அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே ஆன்ம சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் நோய் இல்லாமல் நோய் வராமல் தடுப்பது எப்படி இது நிறைய ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் போட்டுட்டு இருக்கேன் நாம ஒவ்வொரு வீட்லேயும் தினசரி பகல் மதியமோ அல்லது இரவுல ரசம் சாப்பிட்ற பழக்கம் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் இருந்தது ஆனா இப்ப நிறைய வீட்டுல அது இல்லை உணவே மாறி போச்சு உணவு முதல்ல மருந்தா இருந்தது நோய் இல்லாம இருந்தோம் இப்ப மருந்து உணவாயிடுச்சு நோய் அதிகமாயிடுச்சு இதுதான் காரணம் முதல்ல குளிக்க தெரியல பேச தெரியல பழக தெரியல சிரிக்க தெரியல இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு இதுதான் முக்கியமான காரணம் அதுவும் குறிப்பா பண்ணந்த வில்லாஸ்ல அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இறுக்கமான முகத்தை பக்கத்துல இருக்கவங்களும் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்க மாட்டோம் ஹலோ சொல்லிக்க மாட்டோம் அன்பா பேச மாட்டோம் சிரிக்க மாட்டோம்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ இதுவும் ஒரு வகையான வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சரி விஷம் அதிகமாயிட்டு அதை முறிக்கிறதுக்கு ரசத்தை வச்சாங்க வீட்டுல ரசத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா மிளகு சீரகம் பூண்டு இது இல்லாம எந்த ரசமுமே கிடையாது இதுல என்ன பண்ணாங்க தெரியுங்களா தக்காளி அதிகம் போட்டா தக்காளி ரசம் அது உடல் சூட்டையும் குறைக்கும் தக்காளி கிட்னி சில பேர் சொல்லுவாங்க தக்காளி விதை கிட்னி ஸ்டோனை உண்டாக்கிடுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது என்ன பெரிய இதுவா தக்காளி சாப்பிட சாப்பிட இதயத்துக்கு நல்லது தக்காளி இதயத்துக்கு நல்லது குளிர்ச்சியை தரும் சீரண உறுப்புகளை சரியா வச்சுக்கும் புரியுங்களா தக்காளி நீர்க்காய் அதனால வந்து சிறுநீர் பச்சை கூட சரி பண்ணும் அப்ப தக்காளி ரசம் அதிகமா வச்சாங்க தக்காளி ரசம் இரவு படுக்கும் போது தக்காளி சூப் மாதிரி கூட சாப்பிட்டாங்க அந்த ரசத்தை சோ ரசம் சாதம் கம்மியா போட்டுட்டு ரசத்தை அதிகமா ஊத்தி சாப்பிட்டாங்க அப்போ நீர் பிரச்சனையும் வரவே வராது தக்காளி ரசம் பிறகு மிளகு ரசம் உங்களுக்கு தெரியும் மிளகு வறுத்து போட்டு அதிகமா சேர்ப்பாங்க அந்த ரசத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் தூக்கலா மிளகு இருக்கும் அதுக்கு பேரு மிளகு ரசம் இந்த மிளகுல சீரகம் இருக்கும் சீரகம் அகம்னா உள்ள சீரா வச்சுக்கோ அதனால அதுக்கு பேர் சீரகம் மிளகு பாத்தீங்களா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உறவுலாம் பழமொழியே இருக்கு இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையை மிளகுக்கு உண்டு ரத்தத்தில் கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையை மிளகு கொண்டு ரத்தத்தை ரத்தம் உரையாம பாத்துக்கிற தன்மையை மிளகு கொண்டு ரத்தத்தை குளிர்ச்சியாகவும் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கூடிய தன்மை காரம் ஆனால் குளிர்ச்சி மிளகா ரொம்ப காரம் உடம்பு கெடுதல் ஆனால் மிளகு காரம் உடலுக்கு குளிர்ச்சி உடம்புக்கு நல்லது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக தரும் உடலக்கூடிய அத்தனை விஷத்தையும் முறிக்கக்கூடிய அந்த தகுதி மிளகு கொண்டு ஆகவே மிளகு ரசம் பிறகு சீரகம் வறுத்து போட்டு அதிகமாக பண்ணுவாங்க கொஞ்சம் அதிகமாக வறுத்து சீரக ரசம் பேரு அதுக்கு பேரே சீரக ரசம்னு சொல்லுவாங்க சீரக வாசனை தூக்கலா இருக்கும் மிளகும் இருக்கும் அதுல பூண்டும் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சிறு அளவு இருக்கும் ஆனா இது அதிகமா இருக்கும் அப்ப அந்த சீரகம் உள்ளே இருக்க அத்தனை உறுப்புகளையும் சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான அந்த ரசமாக இது பயன்படும் செரிமான பிரச்சனையை சரியா வச்சுக்கும் அதாவது அஜீரண கோளாறை உடனடியாக சரி பண்ணும் சீரகம் அது மட்டும் அல்லாம உடலுக்கு குளிர்ச்சியா வச்சுக்கும் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் உண்டாக்கும் இதுல சொல்ற இந்த மூணு ரசங்களும் வெள்ளை அணுக்களை அதிகம் உற்பத்தி பண்றதுல ஒரு பெரும்பங்கு வகுது நோய் எதிர்ப்பு தன்மை அதிகம் தரக்கூடியது நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை வெள்ளை அணுக்களுக்கு உண்டு த சோல்ஜர் ஆஃப் த பாடி உடலின் சிப்பாய்கள் சொல்லிட்டு வெள்ளை அணுக்கள்னு பேர் ஆகவே இந்த ரசம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பூண்டு ரசம் பூண்டு நம்ம ஆளு சொல்லுவாங்க கார்லிக் பூண்டு அது என்ன சொல்லுவாங்க தெரியும் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்னு சொல்லுவாங்க ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனுக்கு சமமானது நோய் வராமல் தரக்கூடிய ஒரு உடம்புக்குள்ள எதனா ஒரு நோய் வருதுன்னு உடனே ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஹலோபதியில அதை விட சேர்ந்து நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்ச பெரிய விஷயம் பூண்டு இந்த பூண்டு சாப்பிடும்போது இந்த பூண்டு ஆன்டிபயோட்டிக் பயன்பட்டு நோய் எதிர்ப்பு தன்மையை தரும் நோய் உள்ள புகாம பாதுகாக்கும் அது மட்டுமல்ல பூண்டு கேஸ்ட்ரிக் டபுள்னு சொல்லக்கூடிய வாயு கோளாறை சரி பண்ணும் அதுக்கு பிறகு நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமா தூண்டி விடும் அது மட்டுமல்லாம குடற்புண் போன்றவற்றை ஆற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது சரும நோய்களை சரி பண்ணும் இவ்வளவு விஷயத்த பூண்டு பண்ணும் ஆகவே இஞ்சி ரசம் பூண்டு ரசம் மிளகு ரசம் சீரக ரசம் தக்காளி ரசம் போன்றவற்றை பார்த்தோம் இப்படி நிறைய ரசங்கள் இருக்கு அடுத்து இன்னும் பல ரசங்களை பற்றி பேசுவோம் முதல்ல சொல்லுவாங்க சாம்பார் சாதம் பிறகு வந்து காரக்குழம்பு அல்லது வத்த குழம்பு இப்படி எல்லாம் சாப்பிட்டு கடைசியா சாப்பிட்ற விஷயம்தான் ரசம் இந்த ரசம் செரிமானத்தை உண்டு பண்ணுவது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் அப்படிப்பட்ட விஷயத்தை இனிமேல் தொடர்ந்து செய்யணும் ஏன்னா இந்த ரசம் சாப்பிடுவதால நோயும் வராது செரிமான பிரச்சனையும் சீராக வைத்துக் கொள்ளும் வாழ்த்துக்கள் மீண்டும் பல ரசங்களை பற்றி பேசுவோம் நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயினும் நீங்கா செல்லும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க நலமுடனும் பலமுடனும் வாழ்த்துக்கள்